ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான், ஒரு சின்ன க்ரைமோட. இது எனக்கு மூணாவது படம். பட் இதெல்லாம் பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தோணுது. அவங்க அனுசித்தாரா வந்து கேரளாவில் பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க நான் அவங்க ரெண்டு மூணு படம் பார்த்து தான் இந்த கதைக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணேன். மற்றபடி திங்கக்கிழமை ஷூட்டிங் போகிறோம், முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு பத்திரிகையாளர்கள், ஒரு நேர்த்தியான படத்தில் வந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் என் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடன் இணைந்து நடிக்கிறதுங்கிறதே ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த இப்போது நான் வைரமுத்து ஐயா அவர்களின் அந்த ஒரு பாட்டு வரிகளில் உள்ளே கேட்டுகிட்டு இருந்தோம், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கதைக்கு வந்து ஒரு அந்த பாட்டே அந்த கதை சொல்லும் அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு இசையமைக்கிறார் நம்ம விஷால் சந்திரசேகர். இப்போ இருக்கிறதுல ஒரு அழகான ஒரு இசையமைப்பாளர், அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர் நம்ம செலியன் அண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர். மற்றும் இந்த இந்த மெயினாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே கதாநாயகன் அப்படிங்கிறபோது அனுசித்தாரா தான். அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்கும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசணும் தெரியாது, ஏன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. எனக்கு உங்கள்ட்ட எல்லாருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். அமீரான மூவிக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள்ட்ட எல்லாருடைய ஸ்னேகம் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேணும். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ டைரக்டர் சார், எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தம்பி திரைக்களம் என்பது வந்து நாங்கள் 60 பேருக்கு மேலே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு ஒரு கூட்டு நிறுவனம் போல் நாங்கள் உருவாக்குறோம். ஏற்கனவே ஸ்டுடியோனான்னு என்னுடைய தம்பி அவங்க உருவாக்குன நிறுவனம், அது தர்மதுரை போன்ற படங்களை தயாரிச்சிருக்குது, பல படங்களை வாங்கி வெளியிட்டிருக்குது, பல வெற்றி படங்களை. இரண்டு நிறுவனம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்கிறோம். இதில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எங்களுடைய வலிமை. ஒரு அவருடைய வரிகள் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகியலாகவும் அவ்வளவு தத்துவார்த்த வரிகளாகவும் இருக்குது. அது இப்போ உதாரணமாக இப்போ படித்து காமிச்சாங்க சில வரிகளை. கதாநாயகியை பற்றி சொல்லும்போது அவள் ஆதார அட்டையிலும் அழகானவள் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யா ராயே ஆதார் அட்டை எடுத்தாலும் அழகாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அந்த வரியை குறிப்பிடும்போது ஆதார் அட்டையிலும் அழகானவள், அழுகின்ற போதும் அழகானவள், அதை தாண்டி ஒரு பெண்ணை சொல்ல முடியாது. அவ்வளவு அருமையான வரிகள். என்னுடைய தம்பி வளர்ந்து வருகிற மிக திறமையான இசையமைப்பாளர் ஒருவர் விஷால் சந்திரசேகர், அவர் அதுக்கு இசை வடிவம் கொடுக்கிறார். இன்னொரு தம்பி, நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க, செழியன் சுதாகர் சுப்பிரமணி எல்லாம். இன்றைக்கி ஒரே படத்தில் ஒரு இந்திய படம் இவ்வளவு விருதுகளை வென்ற ஒரே படம் வந்து, அது குறிப்பாக தமிழ் படம் வந்து டூ லெட்டு தான். அதை எடுத்த என்னுடைய தம்பி செழியன் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறோம். இது வந்து அமீரா மிகச்சிறந்த ஒரு படமாக இருக்கும். அமீரான்னா இளவரசி என்று பொருள் தமிழில். அது வந்து அரபு சொல்லா உருது சொல்லான்னு எனக்கு தெரியல, அமீரா. ஆனால் தமிழில் வந்து இளவரசின்னு அது பொருள். அது அந்த பொருள் பட தான் அமீரான்னு, ஒரு இஸ்லாமிய பெண்ணோட கதாபாத்திரம், அதனால் அமீரான்னு வச்சு எடுக்கிறோம். அமீர் என்றால் இளவரசன், அமீரா என்றால் இளவரசி. மற்றபடி எப்பவும் போல் எங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் உதவணும். ஒரு சிறந்த படத்தை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது, அதை செய்வோம். இல்லை தமிழ் தலைப்பில் அது இஸ்லாமிய பெண் கதாபாத்திரம் அது, அதனால் அது அந்த அந்த பெயரை தாங்கியிருக்குது. படம் பார்க்கும்போது புரியும் அது. இப்போ இங்கே இஸ்மாயில் இக்பால், அமீர் அக்பர் அதெல்லாம் வந்து எப்படி அரபு உருது பேர்களை தாங்கி நிற்கிறாங்களோ, அதில் போய் தமிழ் பேர் வச்சா
இப்போ தமிழரசின்னு வச்சா அந்த கதையினுடைய போக்கே வேறு. அமீரா ஒரு இஸ்லாமிய பெண்ணை சுற்றி நடக்கிற கதை, அவள் தான் கதையினுடைய மைய ஓட்டம், மையக்கரு, மையப்பொருள் எல்லாம். அதுதான் என் தம்பி கூட சொன்னார் பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான், மெயின் பார்ட் இவங்க தான், முதன்மையான பகுதி அவங்கள சுற்றி தான் கதை. அதனால் அது அமீரா. எனக்கு இதுலேயும் 20 நாள் தான், அதுலேயும் 20 நாள் தான். மற்றவங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, அந்த நேரத்தில் இது நமக்கு அந்த நேரம் நமக்கு மிச்சம், அதனால் இதில் நடிக்கணும். வேறு அது ஒன்றும் இல்லை.